அமைச்சர் பொறுப்பை சரிவர நிறைவேற்றி மக்களிடம் நல்ல பெயரும் புகழும் அடைய வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இளையராஜா ஆடியோ மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நான் இளையராஜா, மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களே, இந்த அமைச்சர் பதவியை வந்து நீங்கள் வந்து நல்ல முறையில் ஜனங்களுக்கு சேவை செய்வதில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க, களத்தில் இறங்கிட்டீங்க, அரசியலில் வந்துட்டீங்க. அதனால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது பொறுப்பு ஜாஸ்தியாகுது. இந்த பொறுப்பை வந்து சரிவர நிறைவேற்றி மக்களிடம் நல்ல பெயரும் புகழும் அடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பெட்ரோல் விலை விவகாரம் தொடர்பாக விவாதிக்க அனுமதி வழங்கப்படாததால் மக்களவையிலிருந்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். கேள்வி நேரம் முடிந்ததும் பேசிய திமுக எம்பி டி ஆர் பாலு, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளதாகவும், ஆனால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்க விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும், அது மட்டும் இல்ல உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. குறைக்கப்படாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். பெட்ரோலிய பொருட்களின் விலை குறைக்கப்படாதது குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி, பெட்ரோலிய பொருட்கள் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்துள்ளதாகவும், ஆனால் எரிபொருட்கள் மீதான வாட் வரியை தமிழ்நாடு, மேற்குவங்கம், ஆந்திரா உள்ளிட்ட 6 மாநிலங்கள் குறைக்கவில்லை என்றும் கூறினார். இந்நிலையில் அமைச்சரின் பதில் தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என கூறி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். அமைச்சர் பொறுப்பை சரிவர நிறைவேற்றி மக்களிடம் நல்ல பெயரும் புகழும் அடைய வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இளையராஜா ஆடியோ மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நான் இளையராஜா, மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களே, இந்த அமைச்சர் பதவியை வந்து நீங்கள் வந்து நல்ல முறையில் ஜனங்களுக்கு சேவை செய்வதில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க, களத்தில் இறங்கிட்டீங்க, அரசியலில் வந்துட்டீங்க. அதனால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது பொறுப்பு ஜாஸ்தியாகுது. இந்த பொறுப்பை வந்து சரிவர நிறைவேற்றி மக்களிடம் நல்ல பெயரும் புகழும் அடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பெட்ரோல் விலை விவகாரம் தொடர்பாக விவாதிக்க அனுமதி வழங்கப்படாததால் மக்களவையிலிருந்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். கேள்வி நேரம் முடிந்ததும் பேசிய திமுக எம்பி டி ஆர் பாலு, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளதாகவும், ஆனால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். பெட்ரோலிய பொருட்களின் விலை குறைக்கப்படாதது குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி, பெட்ரோலிய பொருட்கள் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்துள்ளதாகவும், ஆனால் எரிபொருட்கள் மீதான வாட் வரியை தமிழ்நாடு, மேற்குவங்கம், ஆந்திரா உள்ளிட்ட 6 மாநிலங்கள் குறைக்கவில்லை என்றும் கூறினார். இந்நிலையில் அமைச்சரின் பதில் தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என கூறி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனா்.